இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல ஒரு வீடியோ மூலமாக உங்களோடு இணைந்து ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் செய்கிற இந்த ஆராதனை இணைந்து ஆராதிக்கிற உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரம், சரீர பிரகாரமாக நாம் இணையவில்லை என்றாலும் இப்படி வீடியோ சாதனங்கள் மூலமாக நாம் இணைந்து நோக்கம் ஒன்று, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் இருக்கிற இடங்கள் என்னோடு இணைந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். இந்த ஆராதனை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு உறவாட மிகவும் உதவியாக இருக்கும். இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த குழுவினரை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஊழியம் இன்னும் பன்மடங்கு பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் தொடர்ந்து ஆராதனைக்குள் கடந்து செல்ல போகிறோம். வார்த்தை சொல்லுகிறது, துதிகள் என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலிகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்குறோம், ஆசாரிகளிடத்தில் ஜனங்கள் தங்களுடைய பாவத்துக்காக, நன்றிக்காக, துதிக்காக எல்லாவற்றையும் பலிகளாய் கொண்டு வருவார்கள். அதை அவர்கள் ஆசாரியிடத்தில் கொடுத்து ஆசாரியின் அவர்கள் சார்பில் அந்த பலிகளை செலுத்தி அந்த பலியை சுட்டெரிக்கும் போது அதிலிருந்து வருகிற அந்த புகையை தேவன் அதை சுகந்த பலியாக ஏற்றுக்கொள்கிறார். நாம் துதிக்கும் போது என்ன நடக்கிறது? இது ஒரு பலி செலுத்துகிறோம், இதை தேவன் சுகந்த பலியாக ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ரோமர்ல வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறார், இதுவே தேவனுக்கு நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே, அந்த வார்த்தை, அந்த எண்ணங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் சுகந்த பலியாய் தேவனுடைய சமூகத்துக்கு ஏறெடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயம் என்னோடு இணைந்து தேவனை ஆராதிக்கட்டும். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை பாடல்களாய் பாடும்போது அந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய ஆவி ஆத்மால கொண்டு சென்று அதை உணர்ந்து பாருங்கள். அதை உணரும் போது, நினைக்கும் போது அதுதான் பலிகளாய் தேவ சமூகத்துக்கு ஏறெடுக்கப்படுகிறது. ஆராதனை ரொம்ப பிரியமான ஒன்று, தேவன் விரும்புகிற ஒன்று. அதை நாம் தேவ சமூகத்துல நாம் செலுத்துவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். கடந்த நாட்கள்ல விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட அநேக நேரங்களில் நெருக்கப்படுகிறோம், அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், பலவீனமான நேரத்தில் பலன் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம் நன்றி. மீ அன்போடு மகிமைப்படுத்துகிறோம், மீ அன்போடு மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஷகரபலஹாந்தலவோ துதிங்க, துதிங்க, துதிங்க. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, தூயாவியே, தேற்றரவாளனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சோக்கிங் இன் ஹிஸ் வர்ஷிப். ஓம் பிரசன்னத்திலே மூழ்கினவர்களாய், உம் பிரசன்னத்தில் திளைத்தவர்களாய், எங்களையே மறந்து உம்மையே நினைத்து ஆராதிப்போம். இயேசுவே, நீர் செய்த நன்மைகளா கணக்கில்லா நன்மைகள் கத்த செய்தி, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி துதிக்கிறோம். லெரபே ஷேகர பலஹாந்தலன, லினமேனஹ சந்தன மனரமோ, என்னாத்துமாவே கத்தரை தூவி, முழு உள்ள தோடே
அவர் நாமத்தை ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை தூதி மூடு உள்ள தோடே அவன் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் துதிடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. கிருபையே
நண்பரே சூரா ஜனுகே ஆவியா நதேவனுகே அன்பரே சூராஜனுகே ஆவியானதேவனுகே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்கு தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்புசுலம் என்னை ஆளுகை செய்யும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே சொல்லுங்க என்னைய குடும்பத்தைய வாழ்க்கைய ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே கடைசியாய் ஒரு ஜபமாய் சொல்வோமாட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ சொல்வோமாராதனை ஆராதனை ஆராதனை இயேசுவே அர்ப்பணிக்கிறோம் என்னோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆராதனை 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 அன்பரே சுரா ஜனுகே ஆவியா பாபா லேஹேரே போஷந்தனமோ அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது எல்லா வெறுமைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது என்னோடு இணைந்து ஆராதனை செய்யுங்க என்னோட இணைந்து ஆண்டவரை உயர்த்துங்க உங்க வீடுகளில் இருக்கிற வெறுமைகள் உங்க உள்ளத்தில் இருக்கிற வெறுமைகள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது நிறைவான அவருடைய பிரசன்னம் வரும்போது குறைவுகள் எல்லாம் விலகி போகுமே தாகத்தோட எதிர்பார்ப்போட ஓ அவரை நோக்கி சொல்வோம் அலையலையாய் அவருடைய பிரசன்னம் என்னோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்தையும் சிந்தனையும் நிரப்பி கொண்டிருக்கிறது பிரச்சனைகளை குறித்தும் தேவைகளை குறித்தும் போராட்டத்தை குறித்தும் யோசித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஓ தேவ பிரசன்னம் உங்கள் சிந்தனையும் உங்கள் எண்ணங்களையும் நிரப்பி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்னோட இணைந்து ஆண்டவரை உயர்த்துங்க அவருடைய பிரசன்னத்தை உணர உணர
பாரமானவைகள் எல்லாம் இப்பொழுது பனியை போல உருகி கொண்டிருக்கிறது. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ கத்த நல்லவர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் சொல்வார்களாக, ஆரோனின் வம்சத்தார் சொல்வார்களாக. இந்த வார்த்தையை பாருங்க, என்றும் உள்ளது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல எது வேணாலும் மறைந்து போகலாம். உறவுகள், பணங்கள், சொந்தங்கள், செல்வங்கள், நண்பர்கள், நீங்க நம்பிக்கொண்டிருந்த அநேக காரியங்கள் மறைந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சத்தியமா எழுதி வைத்திருக்கிறார், என்ன, என் கிருபை என்றும் இருக்கும். அதுதான் வாசிக்கிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? என் கூட இணைந்து உங்க இருதயத்துல கைகளை வைத்து உணர்ந்து சொல்லுங்க, உங்க கிருபை என்னை விட்டு எப்போதும் மாறாது. உன் கிருபை எப்போதும் என்னை விட்டு மாறாது. அந்த கிருபை எனக்கு போதுமானது ராஜா, அந்த கிருபை எனக்கு போதுமானது, அந்த கிருபை எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. சந்தோஷமா துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்து உங்கள் கவலைகள், பாரங்களை அவர் மீது வைத்து விடுங்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்க பிரச்சனைகளையே யோசிக்க யோசிக்க, குறைவுகளையே யோசிக்க யோசிக்க, உங்களுக்கு மீண்டும் துக்கம் தான் அதிகமாகும், பாரம் தான் அதிகமாகும். ஆனா நீங்க அவைகளை ஆண்டவர் பாதத்துல வைத்து ஆண்டவரை குறித்ததான சிந்தனையும் சந்தோஷத்தையும் நினைக்க யோசிக்கும் போது, ஆரம்பிக்கும் போது உங்க பாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். கத்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போம். உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். கத்த நல்லவர், எஸ் ஃபாதர், தேங்க்யூ. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. இன்று நான் கண்டேனே, நான் கண்டேனே, இன்று நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே சொல்வோம், யோசுவாவின் தேவனே.
எங்கள் மதில்களை நோறு குவி யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோறு குவி யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோறு குவி யோசுவாவின் தேவனே, மதில்களை நோறு குவி. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்வோமா, நான் கண்டேன், உமது அன்பின் கரங்களை, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. அவர் துதிக்க துதிக்க கிருபை பெருகும், அவர் துதிக்க துதிக்க பிரசன்னம் அதிகமாகும். பிரசன்னம் அதிகமானால் என்ன நடக்கும்? சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஏன் நம்ம துதிக்கிறோம்? ஏன் ஆண்டவரை உயர்த்துகிறோம்? நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பும். நமக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப தேவை. பார்த்துக்கோங்க, தேவ பிரசன்னம் வரவேற்கிறோம் என்பதை விட நாம் உணர்கிறோம், அதுதான் சரியான வார்த்தை. எல்லா இடத்திலுமே ஆண்டவர் இருக்கிறார், எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139வது சங்கீதத்துல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்,
இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். இப்ப தேவை என்ன? நான் அதை உணர வேண்டும். என் ஆத்துமா அதை உணர வேண்டும். என் ஆவி அதை உணர வேண்டும். என் சிந்தனை அதை நம்ப வேண்டும். என் இருதயம் அதை விசுவாசிக்க வேண்டும். என்னை கர்த்தர் நிரப்பியிருக்கிறார். நான் இருக்கிற இடம் அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிறது. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும், சொல்ல முடியுமா? என் வீடு தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். நன்றி. ஒரு நல்ல ஒரு பாடல், ஒரு புதிய பாடல் என்னோட இணைஞ்சு நீங்களும் பாடுங்க. தெரிந்த பாடல், ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மேல். ஆ, என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஒரு பாடல நான் பாடுகிறேன்? நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, என்னோட இணைஞ்சு நீங்களும் ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க. எளிமையான பாடல் பாடி ஆண்டவரோட அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பு அன்பு கூந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மேலே. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மேலே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மேலே. சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மேலே. நெய்சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நெய்சரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நெய்சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. ஒரு விசை கூட. ஆ, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் ஈடத்தை அவர் எடுத்து கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் ஈடத்தை அவர் ஏற்று கொண்டார். என் மீறுதல் அவர் மன்னித்தாரே. நோய்கள் எல்லாம் அவர் நீக்கினாரே. என் மீறுதல் அவர் மன்னித்தாரே. நோய்கள் எல்லாம் அவர் நீக்கினாரே. ஆ, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் இயேசுவின் அன்பு
எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு குறைவில்லாதது. வார்த்தைகள் அழகா சொல்லுது பாருங்க, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். சிலுவையிலே நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார், கழுகை போல புதுபலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே பாடுங்க. ஒருவேளை பாட முடியாத இடத்துல இருந்து உங்க இருதயம் என்னோட இணைஞ்சு இந்த வார்த்தைகள் அப்படியே ஹம் பண்ணட்டும். இந்த டியூன் அப்படியே நீங்களும் மனசுல பாடுங்க. அந்த அன்பை நினைக்க நினைக்க உள்ளம் உருகும். அந்த அன்பை நினைக்க நினைக்க பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சகோதரன் சபைக்கு புதிதாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும்போது அநேக தேவைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மத்தியில வந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு விசை இப்ப கடந்த நாட்கள் அவரை நான் சந்திக்கும் போது, இப்ப ஒரு 5-6 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வருஷமா வந்துட்டு இருப்பாரு. அவர் சொன்னாரு, வெறுமையா இந்த இடத்துக்கு நான் வந்தேன், என்னை இன்னைக்கு ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், எப்படி நிரப்பி இருக்கிறாரு? எது நிரப்பினாரலையோ, ஆண்டவரோட அன்பு என் அளவில்லாம நிரப்பிருக்குன்னு ஒரு புதிதாய் வந்த ஒரு மனுஷன் சொன்னார். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவை ஆண்டவரோட அன்பு, தகப்பனோட அன்புங்க. இந்த உலகத்துல அன்பு குறைஞ்சு போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா இந்த வரிகளை? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடி, அப்ப அவன் நாம மகிமைப்படுத்துவோம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டார், பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என்னை சரி
வாழ் நம்மில் அன்பு கூந்து சொல்வமா சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ் நம்மில் அன்பு கூந்து தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மேலே தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்மலை உங்களுக்காக செய்யும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பு அநேக காரியங்களை எனக்காக செய்யும். ஓ, எனக்காய் யாவையும் செய்கிற அன்பு, எனக்காய் எல்லாம் செய்து முடிக்கிற அன்பு, அன்பு என்னை விட்டு கொடுக்காதவர் மனமோ. மனமசல் மனமந்தரணமா அன்ப உணருங்க, உங்க இருதயத்துல உணர்ந்து பாருங்க. ஒரு நாளும் மனிதர்கள் கையில விட்டு கொடுக்க மாட்டார் உங்கள் ஆண்டவர், பிசாசு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டார், தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவருக்குன்னு வாங்கிட்டார், அவருக்குன்னு வாங்கிட்டார், அவருக்குன்னு வாங்கிட்டார். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நான் வழி மாறும் போது பாதை காட்டினி, என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது பாதை காட்டினி, என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சர்நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை சொல்லி அவர் அப்படியே நாம் ஆராதனை செய்வோம். என்னால் முடியாத போது
நடத்தினே நான் வழி மாறும் போது பாதை காட்டினே நல் மூடியாத போது தூக்கி நடத்தினே விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் நீ பாதுகாப்பவர் என் நேசரிவர் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரிவர் எத்தனை பேர் அந்த அன்பை நினைச்சு பாக்குறீங்க யார் கையில என்னை விட்டு கொடுக்காம எனக்கு வேணும்னு சொல்லி சொந்தமாக்கி கொண்ட உறவே எப்பொழுது என் கூடவே இருக்கணும்னு என்ன மோடு வைத்து கொண்டிருக்கிற அன்பே அந்த அன்பை நான் எப்பொழுதும் உணர வேண்டும் எந்த தடையும் வந்துவிடக் கூடாது பாவமாகிய சுவர் இடையில வந்துவிடக் கூடாது என்று இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற நல்ல அன்புள்ள தெய்வமே நல்ல தகப்பனே அன்புக்காக ஸ்தோத்திரம் உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உடைய அன்புக்காக நன்றி அப்பா தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துகிறீர் நன்றி 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 நான் தலை குனிந்த போது கூடவே வந்தீர் நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ நீ விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவர் என்னே சரிவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சரிவர் நான் பாவம் செய்த போது குணத்தை நடத்தினீ உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது குணத்தை நடத்தினீ உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தேன் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சரி உணர்ந்து சொல்வோம் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் இந்த மனித மூளையில எப்பயுமே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு அளவு இருக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் நடக்கும் இவ்வளவுதான் ஆண்டவர் செய்வாருன்னு ஒரு ஒரு பார்டர் ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே நாம் இருப்போம் ஆண்டவர் சொல்றார் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா நான் செய்வேன் இவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா யோபுல சொல்றாரு ஆண்டவர் நீ அறியாததும் எரேமியால வாசிக்கிறோம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்றார் ஹல்லேலூயா என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி பா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய் யோபுல வாசிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒருவேளை உங்களை குறித்து உங்க குடும்பத்தை குறித்து நீங்க நினைத்திருக்கிற நினைவுகள் சிறியதா இருக்கலாம் குறுகினதா இருக்கலாம் விசுவாசத்தோட சொல்லுங்க என் ஆண்டவர் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் மிகவும் அதிகமாய் செய்கிறவர்
நன்றி அப்பா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் ஆசீர்வதிக்கின்றேன். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என் வாழ்வில் தருகிறேன். என்னை பாதுகாப்பவர் நேசர் இவர், என்னை விட்டு கொடுத்தவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் இவர். சொல்லவோமா, என்னை விட்டு கொடுக்காதவர் நடத்துகின்றவர் அன்புக்காக நன்றி ஆண்டவர். எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுவோம், yeah.
படி நான் நன்றி சொல்வே ஆழத்திலிருந்து சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா சக்கா பாலா பாரா ஓ ரகா பாலா ஹாந்தரே போ சக்கா ரபோ ரேன மே சாந்தடா ராசி கரபோ தடா ரபா பாபா ரேன மே சேந்தடரே போ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்த தெய்வமே உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தீரையா சொல்ல முடியும் எதிரிகளுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். விசுவாசிக்கு ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை உயர்த்துகிறவர் உயர்த்துகிறவர். நன்றி சொல்லுங்க, இப்பவே நன்றி சொல்லுங்க. என்னை அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. எதிரிகளுக்கு முன்பதாக என்னை உயர்த்துகிறாரே, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18 தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார், எதிரிகளினுடைய பிடரியை என் கையில கொடுத்து என் சத்துருக்களின் பிடரியை என் கையில கொடுத்து. இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். எந்தெந்த சத்துருவையும் பிசாசின் வல்லமைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து சோர்ந்து போய் என்னால முடியலன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, உங்கள் எதிராளிகளுடைய பிடரியை உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். பிடரி என்பது என்ன தெரியுங்களா? அவர்கள் எதை வைத்து கொண்டு உங்களை மிகவும் நோகடிக்கிறாங்களோ, உங்களை கீழ்ப்படுத்துகிறார்களோ, அந்த பிடரியை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார், உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, சத்துருக்களின் பிடரியை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை ஒரு விசை கூட தீர்க்க தரிசனமாய் சொல்வோமா? எதிர்க்கிறவ முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியை ஆயத்தம் செய்து அன்பாக கணம் பண்ணினே. கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஏ
சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். என்ன நான் செலுத்துவேன், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும் உம்மை நான் உயர்த்திடுவான். எத்தனை பேர் சொல்ல முடியும் அர்ப்பணிப்போ? என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடு. அர்ப்பணி போட கரங்களை உயர்த்தி அன்பினால நீங்க நிரப்பப்பட்டிருக்கும் போது பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். நீங்க எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த வியாதிகள் உங்களை பார்த்து பயப்படும். ஒரே ஒரு தேவை என்னன்னா, நீங்க ஆண்டவரின் அன்பால நிரப்பப்பட்டிருக்கணும். சூழ்நிலைகளை பார்க்கும் போது உங்க மாம்ச கண்களால பார்க்காதீங்க, அன்பினால பாருங்க. ஆண்டவர் உங்களை அந்த அன்பினால நிரப்பும் போது கசப்புகள், வெறுப்புகள், பழிவாங்குகிற எண்ணங்கள், கோபங்கள், விரக்திகள் இதெல்லாம் அப்படியே மறைந்து போயிடும். ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும், ஒரு சந்தோஷம் உங்க உள்ளத்தை நிரப்பும். சோர்ந்து போய் அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்துல திரும்ப எழுந்து ஓடத்தக்கதான ஒரு பலன் உங்களை நிரப்பும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அப்பா என் கூட இருக்கிறார், அப்பா என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயம், என் கூட சேர்ந்து இந்த ஆராதனை முடிக்க போறோம். கண்களை மூடி உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, அவரோட அன்பு எனக்கு போதும், அந்த அன்பு என் வாழ்க்கைக்கு போதும், என் எதிர்காலத்துக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரிவர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரிவர். யார் கையில என்னை விட்டு கொடுக்காம, எனக்கு தான் வேணும், எனக்கு தான் சொந்தம்னு உங்க கைகளால இப்படி மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற பரலோக தகப்பனே, என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க வாழ்க்கைக்கு நீங்க போதுமானவர். எந்த சூழ்நிலையிலும் உங்க பிரசன்னம் அவங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். நான் ஜெபம் பண்றேன், உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருப்பார்களாக. அது நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்றி. என்னோட ஆராதிக்கிற அவங்க வீடுகள் அந்த மகிமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
தடைகள் எல்லாம் மறைந்து கொண்டிருப்பதற்காய் சொத்து. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த விண்ணப்பத்தோடு இருக்கிறார்களோ, எந்தெந்த பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அற்புதங்கள் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். இப்பொழுதே நடக்கட்டும். ஆவியை அனுப்புகிறேன். ஆவியின் வல்லமையை நான் பேசுகிறேன். நன்றி. அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனை சுகந்த பலியாய் நீர் ஏற்று பிரியப்பட்டு ஆசைப்பட்டு எங்களோடு இணைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டுமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்துக்கே செலுத்துகிறோம். நாமத்துக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இணைந்திருங்கள். இந்த ஊழியத்தை செய்கிறவர்களை ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.